1930களில் பார்த்தோம்னா ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருந்த உறவு வந்து அவ்வளோ சுமூகமாக இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஜப்பான் அந்த டைமில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக அவங்களோட டெரிட்டரிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அமெரிக்காவுக்கு இது ஏற்புடைய ஒரு விஷயமா இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே அழுத்தங்கள் போட்டிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜப்பான் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி வர நாட்களில் டெஃபினட்டாக நமக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வரும், ஸோ நம்ம அதுக்கு வந்து தயாராகிக்கணும். குறிப்பாக பசிபிக் ஓஷனில் நம்மளோட நேவல் ஸ்ட்ரென்த்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நம்மளோட கடற்படையை வந்து ரொம்ப பலமாக வச்சுக்கணும், இல்லாட்டி ஃபியூச்சரில் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து அவங்க உணர்ந்துட்டாங்க. பட் இதில் ஜப்பானுக்கு பார்த்தோன்னா ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. அது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் வந்து யூஎஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பவராக டெவலப் ஆயிருந்தாங்க. ஜப்பானுக்கு வந்து அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் இல்லை அமெரிக்கா அளவுக்கு. ஸோ அமெரிக்கா நிறைய போர்க்கப்பல்களை உற்பத்தி பண்ணால் அதே அளவுக்கு ஜப்பானாலையும் போர்க்கப்பல்களை வந்து ஈக்குவலாக உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரியல் நேஷன், அட்வான்ஸாக இருந்தது. ஸோ ஜப்பான் என்ன யோசிச்சாங்கன்னா, இப்போ அமெரிக்கா நிறைய போர்க்கப்பல்களை உற்பத்தி பண்ணாலும் அந்த போர்க்கப்பல்களை எதிர்கொள்றதுக்காக நம்ம குவாலிட்டியான பெரிய போர்க்கப்பல்களை குறைவா மேனுஃபேக்சர் பண்ணாலும் நல்லா பெருசா மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஒரு 10 அமெரிக்க கப்பல்களை தனியாக நின்று கையாளக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பெரிய பெரிய போர்க்கப்பல்களை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் வந்து போடுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி அவங்க 1937 4 பெரிய போர்க்கப்பல்களை வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யமாட்டோன்னு ஒரு பெரிய போர்க்கப்பல், அதுக்கப்புறம் முஷாஷி ஷினாமோ அப்படின்ட்டு 3 போர்க்கப்பலை வந்து இனிஷியலாக மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் யமாட்டோ முஷாஷி 2 போர்க்கப்பல்களையும் பார்த்தீங்கன்னா முழுசாக மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிடுறாங்க. 3வது போர்க்கப்பல் ஷினாமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பாதி வேலை தான் முடிஞ்சிருது, மீதி வேலை வந்து முடியல, அதுக்குள்ளே போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கப்பலை வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியராக மாற்றிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கையில் இப்போ 2 மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் வந்து அவங்க கையில் வச்சிருக்காங்க. 1 யமாட்டோ, 2வது பார்த்தோன்னா முசாஷி. ஸோ யமாட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 73,000 டன் வெயிட் அந்த கப்பலுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இது அந்த டைமில் சாதாரண கப்பல்களை விட ஒரு 2-3 மடங்கு ஹெவியான ஒரு கப்பல். அதே மாதிரி சைஸும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு போர்க்கப்பலை விட 2-3 times பெரிய போர்க்கப்பல் இது. அது போக ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி அந்த போர்க்கப்பல் இருந்தது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைடாக பார்த்தாங்க. ஜப்பான் நேவி அந்த டைமில் உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேவியாக இருந்தது. ஸோ யமாட்டோ போர்க்கப்பல் வந்து நம்ம நேவியோட ஒரு ப்ரைடு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஜப்பானில் வந்து அந்த டைமில் இந்த கப்பல் வந்து மூழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, இந்த கப்பலை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மூட் தான் அந்த டைமில் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி 1945 ஏப்ரலில் பார்த்தோம்னா அமெரிக்க கப்பல்களால் இந்த யமாட்டோ வந்து மூழ்கடிக்கப்படுது, வீழ்த்தப்படுது. ஸோ எப்படி இந்த மாதிரி அன்சிங்கபிள் ஷிப், மூழ்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்ச அந்த யமாட்டோ வந்து எப்படி மூழ்கடிக்கப்படுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே இந்த வீடியோட இன்ட்ரடக்ஷனில் சொன்னது போல 1937 யமாட்டோ போர்க்கப்பல் வந்து உற்பத்தியை தொடங்கின டைமில் பார்த்தோம்னா ஜப்பான் வந்து ஒரு பெரிய ஒரு நேவல் பவராக இருந்தது. நிறையா கப்பல்கள், போர்க்கப்பல்கள், ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு நேவி வச்சுருந்த ஒரு நாடாக இருந்தது. ஆனால் 2வது உலகப் போர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய போர்க்கப்பல்கள் வந்து வீழ்த்தப்பட்டது, மூழ்கடிக்கப்பட்டது. ஸோ ஜப்பான் கையில் வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ராங்கான ஒரு நேவி இல்லை. ஸோ 1945 அந்த போரோட எண்டுக்கு போகும்போது பார்த்தோம்னா ஜப்பானோட நேவி வந்து ரொம்ப பலவீனப்பட்டு போய் தான் இருந்தது. ஸோ இந்த சூழலில் எல்லாரும் எதிர்பார்த்தது போல் அமெரிக்கர்கள் வந்து ஒரு பெரிய படையோட ஓகினாவா மேலே போர் தொடுக்க புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா ஜப்பானோட எம்பரர் ஹீரோஹிட்டோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட முக்கியமான படைத்தளபதிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாரு, எப்படி அமெரிக்கர்களை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம், எப்படி அவங்களோட தாக்குதலை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் போடுறார். அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல்ஸ் எல்லாருமே என்னென்னா நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, நம்மளோட இராணுவம் ரொம்ப தயாராக இருக்குது எதிரிகளை சந்திக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் மன்னரை வந்து பிரீஃப் பண்ணுறாங்க. மன்னர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மன்னர் என்ன கேட்குறாருன்னா, ஓகே ஏர்ஃபோர்ஸ் ரெடியாக இருக்குது, ஆர்மி ரெடியாக இருக்குது, பட் நம்மளோட நேவி என்னாச்சு, நம்ம ஒகினாவை காப்பாற்றுறதுக்கு நம்ம கையில் வந்து ஒரு கப்பல் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மன்னர் ஒரு விஷயத்தை கேட்டார்னா அதுக்கு இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஸோ அவர் மன்னரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஸோ இந்த ஜென்ரல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே மன்னர் வந்து நேவி இல்லையான்னு கேட்குறாரு, ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கப்பலையும் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா யமாட்டோ போர்க்கப்பல் அதோட சேர்த்து இன்னும் 8 போர்க்கப்பல்களை வந்து ஓகினாவை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜப்பான்லேருந்து இந்த போர்க்கப்பல்களை வந்து ஓகினாவை அனுப்புகிறாங்க. ஸோ இந்த போர்க்கப்பல்களோட மிஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஓகினாவை போய் சேரணும், அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ஃப்ளீட்ஸ் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களை வந்து வீழ்த்தணும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஜப்பான் இராணுவத்துக்கும் பேக்கப் கொடுக்கணும் இந்த போர்க்கப்பல் அப்படின்ற ஒரு மிஷனோட இந்த போர்க்கப்பல் வந்து அனுப்புகிறாங்க. இதுக்கு பேர் பார்த்தோம்னா
ஆப்ரேஷன் டென் கோ அப்படின்னு இந்த மிஷனுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக யமாட்டோ போர்க்கப்பல் தலைமையில் ஒரு 9 போர்க்கப்பல்கள் சேர்ந்து ஓகினாவா நோக்கி அவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 1945 மார்ச் மாதம் இறுதியில் வந்து அவங்க வந்து அவங்க பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பயணத்தை தொடங்கும் போதே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் சப்மரீன்ஸ் வந்து அவங்கள வந்து ஸ்பாட் பண்ணிடுறாங்க. ஸோ யமாட்டோ போர்க்கப்பல் வந்து நம்மளை நோக்கி வருது அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச அந்த சிக்னலை வந்து அமெரிக்கர்கள் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் ஸ்கவுட் ஏர்கிராஃப்ட்ஸும் இந்த யமாட்டோ போர்க்கப்பலை வந்து ஸ்பாட் பண்ணிடுறாங்க. பண்ணி அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அமெரிக்கருக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த கப்பல்கள் வந்து ஓகினாவை நோக்கி வருது, நம்ம இவங்களை எதிர்கொள்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் தயாராகிடுறாங்க. ஸோ அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஜப்பானோட இந்த போர்க்கப்பல்களை எதிர்கொள்றதுக்காக அவங்களும் ஒரு ஃப்ளீட்டை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஃப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 8 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அப்புறம் 6 பேட்டில் ஷிப்ஸ், அப்புறம் 11 க்ரூசர்ஸ், அப்புறம் 386 ஏர்கிராஃப்ட்ஸை வந்து விமானங்களை வந்து அவங்க ஜப்பானுக்கு எதிராக வந்து அனுப்புகிறாங்க. ஏப்ரல் மாதம் 6 பார்த்தோம்னா போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏறக்குறைய 280 அமெரிக்க விமானங்கள் வந்து யமாட்டோ போர்க்கப்பலை நோக்கி மதியம் ஒரு 12:30 வந்து ஒரு பெரிய கூட்டமாக வராங்க. ஸோ இது வந்து யமாட்டோ என்னதான் ஒரு பெரிய போர்க்கப்பலாக இருந்தாலும் 280 விமானங்கள் அட் அ டைமில் ஃபேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி யமாட்டோ போர்க்கப்பல் பார்த்தாலும் அவங்ககிட்ட நிறைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஏறக்குறைய 160 ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் இருக்கு. அவங்களும் நல்லா டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 3 வகையான ஏரோப்ளைன்ஸ் வந்து அனுப்புகிறாங்க, ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. ஒன்று பார்த்தோம்னா ஃபைட்டர் பிளேன்ஸ் அனுப்புகிறாங்க, அதே மாதிரி டைவ் பாம்பர்ஸ் அனுப்புகிறாங்க, அப்புறம் டார்பிடோ பாம்பர்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ இதில் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட ஃபைட்டர் பிளேன்ஸோட ரோல் முக்கியமாக என்னென்னா யமாட்டோ போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸை வந்து டார்கெட் பண்ணும், அவங்கள வந்து என்கேஜாக வச்சுக்கணும். ஸோ ஃபைட்டர் பிளைன்ஸ் இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸை வந்து என்கேஜாக வச்சுக்கும் போது டைவ் பாம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேலேருந்து பாம்ஸை வந்து கப்பல் மேலே வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ டைவ் பாம்பர்ஸோட முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தோன்னா, டைவ் பாம்பர்ஸ் ரொம்ப கீழே இறங்கி பாம்பை ட்ராப் பண்ணிட்டு மேலே போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பாம்ஸை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ட்ராப் பண்ண முடியும். ஸோ ஃபைட்டர் பிளைன்ஸ் கீழே ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸை வந்து என்கேஜாக வைக்கும்போது டைவ் பாம்பர்ஸ் வந்து பாம்பை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது டார்பிடோ பாம்பர்ஸ் எடுத்து சைமல்டேனியஸாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க டார்பீடோஸை வந்து தண்ணியில் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டார்பீடோஸ் வந்து கப்பலோட அடிப்பகுதியை போய் அட்டாக் பண்ணும். ஸோ டார்பீடோ பாம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப லோ ரேஞ்சில் பறக்கக்கூடிய விமானங்கள் அது. ஸோ டார்பீடோஸை ட்ராப் பண்ணியாச்சுன்னா அந்த டார்பீடோஸ் வந்து கப்பலோட அடிப்பகுதியில் போய் அட்டாக் பண்ணும். ஸோ அது வந்து கப்பலில் வந்து பெரிய ஒரு ஓட்டையை ஏற்படுத்தும், அவர் தண்ணி வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த தடவை என்னென்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் யமாட்டோட சிஸ்டர் ஷிப் பேர் வந்து முசாஷி. அது வந்து 1944 வந்து அது மூழ்கடிக்கப்படுது. அந்த ஷிப்பை எப்படி அமெரிக்கர்கள் மூழ்கடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க எல்லா சைட்லையும் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா சைட்லேயும் அந்த கப்பலுக்கு வந்து ஓட்டைகள் ஏற்படுது, தண்ணி உள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் சாயாமல் ஸ்டெடியாக அப்படியே முங்க ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிறாங்கன்னா, ஒரு சைடில் மட்டும் பாம் பண்ணும், எல்லா சைட்லேயும் பண்ணக்கூடாது. கப்பலோட ஒரு சைடில் மட்டும் பாம் பண்ணால் தண்ணி ஒரு சைடில் மட்டும் உள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ கப்பல் வந்து ஒரு சைடில் சாஞ்சு அப்படியே கீழே விழுந்துடும் அப்படின்ற ஏமோடு அமெரிக்கர்கள் வந்து ஒரே சைடில் டார்பீடோஸ் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடை ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஏறக்குறைய ஒரு 1.5 பார்த்தீங்கன்னா கடுமையாக தாக்குறாங்க யமாட்டோவை. ஸோ அதுக்கப்புறம் இந்த சூழலில் பார்த்தோன்னா யமாட்டோவோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் நிறைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸை வந்து அவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 1:00 போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்க விமானங்கள் எல்லாமே திரும்பி போயிடுறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு அமைதி இருக்குது. ஸோ இதோட போர் முடிஞ்சதுன்னு பார்த்தோம்னா இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு 20 கழிச்சு ஒரு 120 பார்த்தோம்னா செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக், அடுத்த ரெண்டாவது வேவ் அட்டாக் வந்து ஆரம்பிக்குது. ஏறக்குறைய 110 விமானங்கள் வந்து திரும்பவும் யமாட்டோவை நோக்கி வருது. இந்த தடவை என்ன சூழல் இருக்குன்னு பார்த்தோம்னா யமாட்டோவோட நிறைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த தடவை செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக் வந்து யமாட்டோ இன்னும் வீக்கான பொசிஷனில் இருக்குது. எதிரிகளை தாக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பலம் வந்து யமாட்டோ கிட்ட இல்லை. ஸோ இப்போ இன்னும் 110 விமானங்களை வந்து யமாட்டோ ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நான் சொன்னது போல ஏற்கனவே அவங்க ஃபாலோ பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி இப்பயும் ஃபாலோ பண்ணுறாங்க. கப்பலோட ஒரு சைடை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்க. ஏறக்குறைய 8 டார்பீடோஸை வந்து அவங்க ட்ராப் பண்ணுறாங்க. அந்த 8 டார்பீடோஸும் ஒரே சைடு போய் அட்டாக் பண்ணுது கப்பலை. ஸோ கப்பலில் வந்து ஒரு பெரிய ஓட்டை ஏற்படுது, தண்ணி நிறையா உள்ளே போக ஆரம்பிக்குது. யமாட்டோவை பொறுத்த வரைக்கும் அந்த கப்பலில் வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஒரு சைடில் உள்ளே போய் அந்த கப்பல் ஒரு சைடில் சாயுதுன்னா இன்னொரு சைடுக்குள்ளேயும் தண்ணியை அலோவ் பண்ணலாம். தண்ணி அலோவ் பண்ணால் அந்த சைடும் தண்ணி போனதுக்கப்புறம் கப்பல் கொஞ்சம் ஸ்டெடியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
ஸோ அப்படி ஸ்டெடி ஆச்சுன்னா கப்பலில் இருக்கக்கூடிய டேமேஜ் கண்ட்ரோல் டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் நல்லா டைம் கிடைக்கும் கப்பலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கப்பலோட இன்னொரு சைடில் அவங்க தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ கப்பல் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகுது. பட் கப்பலில் ஏற்பட்டிருக்க டேமேஜ் பார்த்தோன்னா பெரிய அளவில் கப்பலில் டேமேஜ் ஆனால் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு அந்த கப்பலை வந்து அவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு சைடில் கப்பலில் அடிபட்டு நிறைய தண்ணி உள்ளே போயிருச்சு, இன்னொரு சைடில் இவங்களே வாலண்டியராக கப்பலுக்குள்ளே தண்ணி நிறைய அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா கப்பலோட பாய்லர் ரூம், கப்பலோட இன்ஜின் ரூம் இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கப்பல் கொஞ்சம் தண்ணிக்கு உள்ளே இறங்கிருச்சு சார், நிறைய தண்ணி உள்ளே போகும்போது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கப்பலால் வேகமாக மூவ் பண்ண முடியல, கப்பல் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருச்சு, ஒரே இடத்துல நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்போ எமாட்டோவை இன்னும் ஈஸியாக டார்கெட் பண்ணி இன்னும் ஈஸியாக பாம்ஸை வந்து எமாட்டோ மேலே ட்ராப் பண்ணலான்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்போ எமாட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு, எமாட்டோவால் பெருசாக வேகமாக மூவ் பண்ணவும் முடியாது. இப்போ சிட்டிங் டக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் ஒரே இடத்துல வந்து எமாட்டோ வந்து மாட்டிகிட்டு இருக்கு. இந்த டைமில் பார்த்தோம்னா அமெரிக்க விமானங்கள் வந்து திரும்பவும் எல்லாம் வந்து அந்த ஸ்பாட்லேருந்து வெளில கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அந்த 110 அமெரிக்க விமானங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ திரும்பவும் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப அமைதியான ஒரு சூழல் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது வேவ் ஆரம்பிக்குது. மூணாவது வேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 75 அமெரிக்க விமானங்கள் வந்து எமாட்டோவை நோக்கி வருது. இந்த டைம் பார்த்தோன்னா எமாட்டோ மூவ் ஆகாமல் அசையாமல் ஒரே பொசிஷனில் இருக்காங்க. சரமாரியாக டார்பிடோஸ் அட்டாக் பண்ணுறாங்க, சரமாரியாக பாம்ஸை ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ எமாட்டோ வந்து அப்படியே சாய ஆரம்பிக்குது, சாய ஆரம்பித்து ஸ்லோவாக முங்க ஆரம்பிக்குது. இந்த பாயிண்ட்டில் அந்த கப்பலோட அட்மிரல் ஈட்டோ என்ன பண்ணுறாருன்னா இந்த கப்பலை நம்ம இனிமேட்டு காப்பாற்ற முடியாது. ஸோ அவர் வந்து அபேண்டன்ஷிப் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ கப்பலில் இருக்கக்கூடிய க்ரூ எல்லாரும் வெளில போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நிமிடங்களில் பார்த்தோன்னா கப்பல் வேகமாக தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்குது. மூழ்கும் போது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன், கடலுக்கு அந்த கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெடிப்பொருட்கள்லாம் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன், எப்படி ஆட்டம் பாம் அடித்தா ஒரு மஷ்ரூம் க்ளவுட் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதே மாதிரி ஒரு மஷ்ரூம் க்ளவுட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தோன்னா ஓகினாவா வரைக்கும் அந்த வெடியோட சத்தம் வந்து கேட்டிருக்கு, அந்த எக்ஸ்ப்ளோஷனோட சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலுக்கு மேலே அமெரிக்க விமானங்கள் வந்து சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அமெரிக்க விமானங்களையும் சேர்த்ததும் தூக்கி எரிஞ்சிருச்சு அந்த எக்ஸ்ப்ளோஷன். ஸோ ஏறக்குறைய ஒரு 7 அமெரிக்க விமானங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகி தூக்கி எறியப்பட்டது அந்த எக்ஸ்ப்ளோஷனால். அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் அந்த கப்பல் பார்த்தோன்னா ரொம்ப வேகமாக தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிருச்சு. ஸோ எமாட்டோ போர்க்கப்பல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வந்து ஜப்பானோட ஒரு ப்ரைடாக இருந்த ஒரு போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பலோட சாப்டர் பார்த்தோம்னா 6 ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வெறும் 280 பேர் தான் தப்பிக்க முடிஞ்சது அன்னைக்கு அந்த கப்பலில் இருந்து. ஏறக்குறைய 2500 3300 பேர் வரைக்கும் அந்த கப்பல் மூழ்கும்போது அந்த கப்பலோட சேர்ந்து இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஜப்பானோட அந்த நேவல் ஸ்ட்ரென்த் பற்றி நம்ம பேசணும் இல்லையா, அந்த நேவல் ஸ்ட்ரென்த் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த சம்பவம்னா இது. அவங்க கையில் வேற எந்த பெரிய கப்பல்களும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களோட கப்பல்களை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு இந்த போர்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வந்து ஹிட்லர் சூசைட் பண்ணிடுறாரு. அப்புறம் இன்னொரு 3 கழிச்சு பார்த்தோன்னா ஜப்பானும் போரில் வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ ஓரளவுக்கு போர் வந்து முடிவுக்கு வருது. ஸோ இந்த எமாட்டோ போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜப்பானோட நேவல் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அது. ஸோ 2 உலக போர் முடிவுக்கு வந்ததுக்கு எமாட்டோவோட வீழ்ச்சியும் ஒரு முக்கியமான காரணம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வியூஸ் இருந்ததுன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.